ஜிங்கிள் பேர்ல்ஸ் ஜிங்கிள் பேர்ல்ஸ் ஜிங்கிள் ஆன் தி வே. இந்த பாட்டை கேட்டோடனே பல பேருக்கு குஷியாக இருக்கு, ஏன்னா இதுதான் கிறிஸ்மஸ் டைம். கிறிஸ்மஸ் அன்னைக்கும் கிறிஸ்மஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸ் ஒரு வாரம் கழிச்சியும் நம்மளுக்கு எப்பயுமே கிறிஸ்மஸ் டைம் தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் பற்றி தான் பேச போகிறோம். அப்படி என்னடா கிறிஸ்மஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கிறிஸ்மஸை பற்றி நிறைய பேர் இதுதான் நினச்சிருப்பாங்க, ஆனால் அது கிடையாது. அது இதுதான் நினச்சிருப்பாங்க, ஆனால் அது இது கிடையாது. இதுதான் நினச்சிருப்பாங்க, ஆனால் இது கிடையவே கிடையாது. புரியலல்ல? இப்போ நம்ம முன்னாடி பண்ண ஜிங்கிள் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜிங்கிள் பெல்ஸ், அது கிறிஸ்மஸ் காண்டிய பாடலே கிடையாது, கிறிஸ்மஸ்க்காக எழுதின பாடலே கிடையாது. இது உங்களால் நம்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம இதுதான் நினச்சிருப்போம், ஆனால் இது கிடையாது. இந்த மாதிரி நாலு விஷயங்கள் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்னால மாஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். மொத்த விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜிங்கிள் பெல்ஸுக்கே வரேங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. அர்த்தம் வந்து லாலு பயிர் பாயிண்ட் வந்து ஒரு சர்ச்சுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. ஸோ நார்மலாக தேங்க்ஸ் கிவிங்னா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பொங்கல் தீபாவளிக்கு தேங்க்ஸ் கிவிங் ஏதாச்சும் ஒரு பாட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிராயிங் அந்த மாதிரி நிறைய செய்வாங்க. ஸோ அது மாதிரி அவங்க தேங்க்ஸ் கிவிங்ட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹார்ட் ஓப்பன் ஸ்லைட். ஸோ இதுதான் அந்த பாட்டோட ஸ்டார்டிங்கு. ஸோ அதுதான் 1857 ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி தான் ஜிங்கிள் பெல்ஸ்னு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ரீமேக்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்ல தேவையே இல்லை. இங்கெல்லாம் பாய் ஏதாச்சும் ஒரு பாடினா இதுக்குள்ள அகத்து புகுத்து இதில் அங்கிட்டு புகுத்து ஒரு பாட்டை உருவாக்குறாங்க. ஸோ அது மாதிரி ரீமேக் பண்ணி ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆண்டவன் ஒரு பாட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸுக்குன்னு ஒரு அடையாளமாக இந்த பாட்டு திகழ்கிறதுனே சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப உலக முழுக்க இந்த ஃபேமஸ் ஆயிடுச்சுனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளிலிருந்து லெஜண்ட்ஸ் வரைக்கும் இவரை பிடிக்குன்னே சொல்லலாம். கிறிஸ்மஸ்னா அந்த ஜிங்கிள் பெல்ஸ் பாட்டுக்கு அப்புறம் நான் வருது சாண்டா கிளாஸ் தாங்க. ஸோ இந்த சாண்டா கிளாஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 19th பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிளம்சியாக, அவரோட தாடி பார்த்தீங்கன்னா பாலில் உள்ள ஆடை மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிளம்சியாக சொல்ல ஒரு கேவலமானே இருக்குன்னு சொல்லலாம். 1931 கொக்கோ கோலான்னு ஒரு பீவரேஜ் கம்பெனி வந்ததுக்கப்புறம் சாண்டா கிளாஸ் வேறு லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிறப்ப கேட்டிங்கன்னா, கொக்கோ கோலா வந்து பீவரேஜ் கம்பெனி வந்து ஒரு ஆடுக்காண்டி சாண்டா கிளாஸ்னு ஒரு கேரக்டர் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிளம்சியான சாண்டா கிளாஸை ரீக்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆடுனா எப்படிங்க, நல்லா இருக்கிற ஒரு ஆளே பாலிஷ் போட்டு மூஞ்சில் என்னென்ன போட்டு பளிச்சுனாக்காங்களே. ஸோ அது மாதிரி சாண்டா கிளாஸை வந்து உருவாக்குனாங்க அந்த கொக்கோ கோலா ஆடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸுக்குலாம் அந்த போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு லெஜண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாண்டா கிளாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதாங்க சாண்டா கிளாஸ் உருவான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லைனா யதார்த்தம்னு சொல்லலாம். இப்போ எல்லோரும் இப்போ கிறிஸ்மஸ் நாளைக்குனா இன்றைக்கி வந்து ஒரு சாக்ஸில் வந்து எழுதி வச்சுருவாங்க, அது வந்து நான் நைட்டில் நம்ம தூங்கினதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அதுக்குள்ளே கிஃப்ட்டு வைப்பாருன்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, நிறைய பேர் நம்புகிறாங்கன்னு செய்யலாம். ஸோ அது வந்து எப்படி ஸ்டார்டிங் ஆகிடுச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபாதருக்கு மூணு டாட்டர்ஸ். ஸோ அந்த மூணு டாட்டர்ஸுமே கல்யாணம் ஆக போது கல்யாணம் ஆக போகிறது இந்த பேரண்ட் இந்த ஃபாதர்கிட்ட வந்து டவுரி சிஸ்டம்னால வரதட்சணையும் கொடுக்க முடியல, பணமும் எதுவும் இல்லைனால நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பணமே இல்லை, நான் எப்படி என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த தெருவில் ரொம்ப ஒரு பணக்காரரான செயின்ட் நிக்கலோஸ் அவர் வந்து அந்த சாக்ஸை வந்து இந்த மூணு குழந்தைகளுமே இந்த மூணு பொண்ணுங்களுமே வந்து சிம்னி தெரியும்ல அந்த ஹீட்டை வந்து ரொம்ப இறக்கக்கூடாதுல, ஸோ அந்த சிம்னியில் வந்து தொங்க விட்டுறாங்க அந்த மூணு சாக்ஸுமே. ஸோ இவர் வந்து செயின்ட் நிக்கலோஸ் வந்து நேரடியாக கொடுத்தா வந்து இந்த மூணு பொண்ணுங்க வாங்க மாட்டாங்கல்ல, மேலே சிம்னிலேருந்து அந்த கோல்டு காயை தூக்கி போகிறாரு, அது அப்படியே அந்த காயை வச்சிருந்து அந்த சாக்ஸ்க்குள்ளே போய் விழுந்துருது மூணு சாக்ஸுமே. ஸோ இந்த குழந்தை இந்த பொண்ணுங்க வந்து காலையில் இன்ச்சு பார்க்குறப்ப அந்த சாக்ஸில் கோல்டு காயின் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பொண்ணுங்க என்ன நினச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து நம்ம ஒரு வறுமையில் இருக்கும்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் வச்சிருக்காங்க. ஸோ அது மாறி மாறி தான் இப்போ வந்து சாக்ஸில் வந்து தொங்க விட்டு கிஃப்ட்டு போடுவாங்கன்ட்டு ஒரு மூட நம்பிக்கை ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு பேப்பரில் எழுதி தலவாணிக்கையில் வச்சுப்போம், எல்லா பாதி பேர் மோஸ்ட்லி இப்படி தான் செய்வீங்க, தலவாணிக்கையில் வச்சுப்போம், அது வந்து தருவாங்கன்னா தரமாட்டேன் ஏன்னா சின்ன குழந்தைனால விவரம்லாம் தெரியாததுனால. ஸோ வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா அது இருக்காதுன்னு கண்டிப்பாக எல்லாம் தெரியும். ஸோ ஒன்று ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்ட்டு பேரண்ட்ஸே வாங்கி கூட வைக்கிற ஒன்று ரெண்டு ஜஸ்ட் ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்குது. ஸோ அது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் எப்படி பண்ணுங்கள். ஸோ கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ்ன்னு நம்ம ஷார்ட்டாக குறிக்கிறதுக்கு எக்ஸ்மஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுதுற கூட பிகாஸ்ன்னு ஒரு வார்த்தையை BCOZ அப்படின்னு முடிச்சிடுறோம். ஸோ அப்படி அப்போ எக்ஸ்மஸ்ன்னு ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, CHI. ஸோ இந்த CHI கிறிஸ்மஸோட CHI வந்து கிரீக்கில் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாங்கிறான ஒரு வார்த்தையை, அது அவ்வளோ பெரிய வார்த்தையாக முதல். ஸோ அவ்வளோ பெரிய வார்த்தையை சின்னதாக குறிக்கிறதுக்காண்டி எக்ஸ்மஸ்ன்னு ஒரு வேர்டை வந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க.
அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரியில இந்த எக்ஸ்மேஷன் ஒரு வேர்டு வந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, நிறைய வேர்ட்ஸ் ஷார்ட் அண்ட் ஷார்ட்டனாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதாங்க 4 மேசிவான ஒரு கிறிஸ்மஸான ஒரு ஃபேக்ட்ஸ்னே சொல்லலாம். கிறிஸ்மஸ் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் இந்த 4 பார்க்குறப்ப கொஞ்சம் அட்ராக்ஷனாக யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துச்சுனால நான் அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிறிஸ்டியன்ஸ் இல்லைனா உலகம் முழுக்க இந்த வீடியோவை பரவி விடுங்க, பரவி அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 10 பேருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் யோஸ் மோதி, தேங்க் ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ஷேர் டு த ஃபோக்ஸ். தேங்க்யூ கைஸ், மேரி கிறிஸ்மஸ்.